ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து அடை ரெசிபி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராக ஒரு அடை ரெசிபி. ஓகேவா? இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, அப்புறமா துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது மூணு தான். நைட்டே நம்ம இதை வந்து ஊற வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நான் காமிச்ச பார்த்தீங்களா, அந்த டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், அரை டம்ளர் கடலைப்பருப்பு. இது மூணையும் சேர்த்து ஒரே டம்ளரில் தான் நான் எடுக்கணும், சரிங்களா? இது மூணையும் ஒன்றா சேர்த்து நைட்டே ஊற வச்சிடணும். நீங்கள் காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சிடணும். நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து எந்த மெஷரிங் கப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணணும் தேவை கிடையாது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதை வச்சு எடுத்துக்கோங்க. நான் டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் டம்ளரே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அதை ஊற வச்சிட்டேன். இப்போ காலையில் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எப்படி ஊறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஊறிடுச்சு. இப்படி தான் ஊறணும். நீங்கள் நைட்டே ஊற வச்சா தான் இப்படி கிடைக்கும் உங்களுக்கு. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இதை பண்ண முடியாது. நல்லா ஊறியிருக்குது பாருங்கள், பொது பொதுன்னு. இப்போ அதை நல்லா ஒரு அஞ்சரை தடவை தண்ணி விட்டு நல்லா அலசி வச்சுக்கணும். நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக அலசிக்கணும், கை வச்சு பிசைஞ்சு பிசைஞ்சு. ஏன்னா அதில் ரொம்ப ஸ்டார்ச் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் போயிடும். அப்போ தான் நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்சிங் ஜார் எடுத்து, மிக்சிங் ஜாரில் நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதை மிக்சிங் ஜாரில் போட்டுக்கணும், சரியா? நான் ஏற்கனவே கொஞ்சம் போட்டேன், அதனால தான் அங்கிட்டலாம் ஒட்டியிருக்கு. மிக்சிங் ஜாரில் போட்டுட்டு அதோடய வரமிளகா, உங்கள் காரம் ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகா போட்டுட்டு அதோட பூண்டு கொஞ்சம் போட்டுக்கணும். இந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் நிறைய பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் இதோட பார்த்திங்கன்னா சோம்பு போடணும். சோம்பு வந்து அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். நான் சோம்பு ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதோட இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரிசியிலேருந்து இந்த சோம்பு வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, அஞ்சு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. அதுக்கு தான் பக்கத்துலேயே தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா மிக்சிங் ஜாரில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் அரைப்படாது சரியாக. ஸோ அதனால் அப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றி நீங்கள் தாராளமாக அரைக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, நான் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நெரு நெருன்னு தான் எடுக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப நைஸான மாதிரி எடுக்கக்கூடாது, கொஞ்சம் நெரு நெருன்னு தான் இருக்கணும். அப்புறமா இதை தூக்கி அந்த பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சிடுறேன். இப்போது மாற்றி வச்சுட்டு இப்போது இதில் என்னென்ன பொருட்களை ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய மாவு இருந்தது. ஸோ இன்னொரு இதில் நான் கொஞ்சம் தனியாக வேறு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எல்லாத்துலேயும் எதுக்கு ஒன்றா ஆட் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பப்போ நீங்கள் கலந்துக்கலாம். அதை நான் நைட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் மஞ்சத்தூளுக்கு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாகவே போடுங்க, ரொம்ப எல்லோவாக இருக்கும். அப்புறமா தோசை, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க, ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப கச்சிரும், சரியா? உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றியே கலந்துக்கணும், சரிங்களா? ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் தோசை ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் அதை தட்டி சாப்பிடுவாங்க, ஆனால் நம்ம தட்டி சாப்பிட மாட்டோம், தோசை மாதிரி இருந்து நாங்களும் ஊற்றி சாப்பிடுவோம். ஓகே, இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாவில் இப்போ என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், அப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, இது மூணு தான் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் ஏன் நான் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, இது ரொம்ப நல்லாயிருக்கும், வாயில் அடிபடும் போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லு பல்லாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் எல்லா மாவுலேயும் கலந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அடுத்தடுத்துலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. மாவு ஏதோ ஸ்பாயிலான மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்பப்போ அந்த ஆனியன் இதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சரியா? ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தாராளமாக. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை விட நீங்கள் தண்ணி ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு தோசை எடுக்கும் போது பிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் அரைக்கும் போதும் மறக்காமல் கொஞ்சம் நேரம் நேரம் அரைங்க. இப்போ நான் தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இதை நீங்கள் ரொம்ப தோசை மாதிரி ரொம்பலாம் சுத்த முடியாது, ஏன்னா அதில் நம்ம ஆனியன்லாம் ஆட் பண்ணியிருக்கனால. சும்மா நீங்கள் அப்படியே ஊற்றி கரண்டியெல்லாம் அப்படின்னு தள்ளி விட்டுட்டே இருக்கணும். அப்புறமா என்ன பண்ணணும்னா, இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். இது வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் சுத்தமானது எனக்கு கிடைக்கலன்னு நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஊற்றி சாப்பிட்டோன்னா. ஆனால் இப்போது என்னென்னா, இது மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் ஈஸியாக கருப்பாயிடும். இப்போ பாருங்கள், சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது, அந்த மாவெல்லாம் போய் அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு முக்கால்வாசி ஆயிடுச்சு, ஃபுல்லாமே முக்கால்வாசிக்கு மேலேயே
ஃபுல்லாக கலர் மாறிடுச்சு, அதாவது அந்த மாவு பச்சை மாவெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை திருப்பி போட போகிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். சுற்றியும் பாருங்கள் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள், அடிப்பக்கத்தில் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கருகிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் திருப்பி போட போகிறேன். திருப்பி போட்டுச்சு எவ்வளோ பார்த்தீங்களா, அடி எதுவுமே பிடிக்காது, ஒன்றுமே ஆகாது. நம்ம தோசை கரண்டில் அப்படியே எடுத்தோன்னா வந்துடும். இது நீங்கள் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா பிடிச்சிக்கும், பிஞ்சிரும் தோசை. இப்போ கலர் நல்லா டேர்ன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ ப்ரௌனாக நல்லா ஆகிடுச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டால் இன்னும் ப்ரௌன் ஆகும், பட் இன்னும் ரொம்ப ஆயில் போடுறது நல்லது இல்லைன்னு நான் கம்மியாக தான் ஆயில் யூஸ் பண்ணுவேன். இதுவே அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ரௌன் ஆகணும், ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பட் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எப்போயுமே ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணாதீங்க, கருகிடும் சீக்கிரமாக. வெளியில் வெந்துடும், ஆனால் உள்ளே உங்களுக்கு டேர்ன் ஆகிடும் பார்த்தீங்களா. எவ்வளோ அழகாக தோசை ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.